ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள், நான் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்காம ஃபுல் அண்ட் ஃபுல் வித்தவுட் ஒர்க்கிங்கில் இந்த ஒரே ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே நாளில் 2571 ரூபா டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படினா ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது மட்டும் கிடையாது, நான் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து கிட்டத்தட்ட 3487 ரூபா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நான் ஏர்ன் பண்ணுறதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் லைவ் அப்போ வித்ட்ரால் பண்ணி காமிச்சிடறேன். வெறுமனை வித்ட்ரால் மட்டும் பண்ணாமல் நான் வித்ட்ரால் பண்ணுற அமௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிற வரைக்குமே லைவாக உங்களுக்கு ப்ரூஃபோட ஷோ பண்ணதுக்கு அப்புறம் தான் எப்படி வந்து வித்தவுட் ஒர்க்கிங்கில் ஏர்ன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வித்ரால் வந்து பார்த்திங்க 2571 ரூபா கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தா சிங்கிள் அமௌண்ட்டை தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றத காரணத்தினால நம்ம வந்து பார்த்தா 2500 ரூபா கொடுத்து ட்ரேட் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்து நம்ம வந்து பார்த்தா வித்ரா வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தா மைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வித்ரா ரெக்கார்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தா கரெக்டாக எப்போ வந்து நம்ம பேமெண்ட் கேஷ்ட கொடுத்தோம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். கீழே வித்ரா ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தா நம்ம வந்து கிளிக் பண்ணிடலாம். இங்கே வந்து பாருங்கள், நம்ம வந்து பார்த்தா கரெக்டாக 9/3/2024 கரெக்டாக மதியானம் 2:22 PM நம்ம பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். 2500 ரூபா இனிஷியேட் வித்ராவில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 900 ரூபா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5ஆம் தேதி எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆகிறத உங்களுக்கு லைவாக ப்ரூஃபோடு ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா எப்படி வித்தவுட் ஒர்க்கிங்கில் நான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பண்ணால் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க. இப்போ ரிசீவ் பண்ணதுக்கான ப்ரூஃபை ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த சைட் ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆன ப்ரூஃபை லைவ் அண்ட் லைவாக ஷோ பண்ணுறேன். சைட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மைன் ஆட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வித்ரா ரெக்கார்ட்ஸ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 2500 ரூபா நம்ம பேமெண்ட் வந்து ரெக்வஸ்ட்டு கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி எண்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்ம வந்து பண்ணால் கரெக்டாக வந்து 9/3/2024 ஸோ மதியானம் ஒரு 2:22 PM நம்ம பேமெண்ட் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு எப்போ பேமெண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 2400 ரூபாய் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 8:23 பேமெண்ட் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவாக வந்து பார்த்தா ரிசீவ் பண்ணிடுவாங்க. இப்போ எப்படி வந்து பார்த்தா வித்தவுட் ஒர்க்கிங்கில் மணி மேக் பண்ணுறது அப்படின்றத ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்போனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அகைன் இதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி எல்லாருமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த விதமான ஒரு ஏர்னிங் அப்டேட்டாக இருக்கட்டும், பேமெண்ட் ப்ரூஃபாக இருக்கட்டும், ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த விதமான ஒரு காஸ்ட்டும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இல்லை உள்ள வந்தமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நிக்னேம் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. உங்களுக்கு எகைன் லாகின் கிடைச்சா அப்படின்னா என்ன மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அதை கொடுத்து லாகின் பண்ணி உள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1-6 இல்லை 1-8 இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து பண்ணால் கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நீங்கள் வித்ரா கொடுக்கும்போது இந்த ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொடுத்துட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் குயிக்காக எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே கடைசியில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ, வெல்ஃபேர், பிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ உள்ள ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் 1-2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலையுமே பேக்கேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் வந்து பண்ணா இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிறது பேச போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பேக்கேஜை பற்றி மட்டும்தான். ஏன் பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் தான் கம்மியான ரிஸ்க்கு கம்மியான அமௌண்ட். ஸோ இதையுமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி பண்ணி போட்டுக்கலாம். அது எப்படி என்னன்றதை சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேக்கேஜ் இப்போ நம்ம போடுறோம்ல, ஸோ அதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்க அப்படின்னா அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தா அந்த ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் 1 அப்படின்ட்டுல இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 510 ரூபா வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அந்த 510 ரூபா கொடுத்து இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு கம்மியான இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ, வெல்ஃபேர், பிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் 1-2, அதுக்கப்புறம் பிளான்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேக்கேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இது எதுவுமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறது இல்லை. நம்ம பார்க்க போகிறது பேச போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் 1 அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த 510 ரூபா பேக்கேஜ், இதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுலையுமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் அந்த 510 ரூபா அமௌண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா கம்மி பண்ணி ரொம்ப ரிஸ்க் கம்மி பண்ணி நீங்கள் வந்து பண்ணால் போட்டுக்கலாம். அது எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம இந்த 510 ரூபா கொடுத்து இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ன்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்மூத்தாக போகலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 510 ரூபா கொடுத்து இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டெய்லி இன்கமாக 163.20 ரூபா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நாளைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 47 நாளைக்கு உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தா கிடைக்கும். ஓகே, ஸோ டோட்டல் இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 7670 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ஒரு பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 510 ரூபா கொடுத்து நீங்கள் இந்த பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி கம்மியாக போகிறது அப்படின்னா இங்கே வெல்ஃபேர் அப்படின்ருக்க அந்த வெல்ஃபேர் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெல்ஃபேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்ஃபேர் ப்ராடக்ட்ஸில் இதுலேயுமே நிறையா பேக்கேஜஸ் வந்துருக்கும். பட் இதில் என்ன வந்து ஒரு செக்மேட் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூவில் இந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெல்ஃபேரில் இந்த ஃபஸ்ட் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த வெல்ஃபேரில் ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபாய் இந்த அமௌண்ட், அதாவது 300 ரூபாய் இந்த பேக்கேஜோட அமௌண்ட்டு. இந்த 300 ரூபா போட்டு இந்த பேக்கேஜ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே நாளில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி காலைல 10 மணிக்கு இந்த பேக்கேஜ் 300 ரூபா போட்டு ஆக்டிவேட் பண்ணிடுறீங்க, நாளைக்கு காலைல 10 மணிக்கு உங்களுக்கு 450 ரூபாயாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க எவ்வளோ அதிகமாக கிடைக்குது, 150 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து கிடைக்குது. ஸோ அப்போது இந்த 510 ரூபாயிலேருந்து நீங்கள் 150 ரூபாயை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்ன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 510 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசர்ச் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பண்ண போடுவீங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்றது 810 ரூபாய் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மைனஸ் 450, ஸோ இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 360 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்து போடுக்கலாம். ஸோ உங்களுடைய ரிஸ்க் எவ்வளோ கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ்லேருந்து எடுக்காமல் யார்த்தையுமே கடன் வாங்கி போடாமல் ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுத்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ 360 ரூபான்றது ஒரு கம்மியான அமௌண்ட். ஓகே, ஸோ எனக்கு என்னுடைய சேவிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ண வேணாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஹோம் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா, இந்த டாப் அப்பை கிளிக் பண்ணுங்கள். இந்த டாப் அப்பை கிளிக் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 810 ரூபா வந்து வந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு சைனப் போனஸாக ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16 ரூபாய் இருக்குது. ஸோ அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டு கூட நம்ம வந்து பார்த்தா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 794 ரூபாய் வருது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டாக ஒரு 800 ரூபாய் கொடுத்தாலும் கொடுத்துட்டு இங்கே டெபாசிட் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எதில் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் எதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இதை கொடுத்ததுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ நான் கூகுள் பே கிளிக் பண்ணி டேட்டா வந்து நான் பே பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் உங்களுக்கு ஆகலை அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து ஆயிடுச்சு. இப்போ 800 ரூபாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டோட்டலாக வந்து பார்த்தா இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் வந்து வரேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். டோட்டல் பேலன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க 16 ரூபாயில் இருக்குது. இப்போ எனக்கு அமௌண்ட் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகி நம்ம வெயிட் பண்ணலாம். எனக்கு பேமெண்ட் அங்கே சக்ஸஸ் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 816 ரூபாய் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னுடைய பேலன்ஸில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு இதை வந்து பை நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பை நோ பண்ண போகிறேன். ஒரு குவான்டிட்டி தான், ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி இன்வெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ அடுத்து வெல்ஃபேரில் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஒரு டைம் தான் பண்ண முடியும். அதை நான் கிளிக் பண்ணி ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லி இன்வெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமில் போய் பேலன்ஸ் காமிக்கிறேன். பேலன்ஸ் இப்போ எங்கிட்ட 6 ரூபாய் இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 1:6 நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் பேக்கேஜ் இந்த வெல்ஃபேரில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுக்கான அமௌண்ட் 450 ரூபா எனக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும். அந்த அமௌண்ட்டை நான் வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம். அதை வித்ரா பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராமில் போஸ்ட் போடுவேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நம்பி யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்போயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எல்லாமே முடிச்சிட்டோம். இவ்வளோ தான் உங்களுக்கு ஒர்க். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் அப்படின்றது இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் உள்ளே வந்தால் போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுறது எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே மை கார்டு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே ஆட் நியூ கார்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு, கார்டு ஹோல்டர் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா டேட் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. அண்ட் டேட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் டீடைல்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் வித்ரா கொடுத்து இங்கே வந்து டெபாசிட் அமௌண்ட் வித்ரா அமௌண்ட் வந்து மினிமம் 200 ரூபாய் சிங்கிள் அமௌண்ட்டை தான் கொடுக்கணும். அதாவது 200 ரூபாய், 300 ரூபா, ஸோ 50 கொடுக்கக்கூடாது, 100 ரூபா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான் கொடுத்துட்டு டேட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4% டேக்ஸ் போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் நீங்கள் வித்ரா வந்து எடுக்க முடியும். மேக்ஸிமம் 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். காலைல 10 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் வித்ரா அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.